எங்கள் கண்வரையும் மீட்பருமாக இருக்கிற கர்த்தாவே, இந்த வேளையிலும் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கும்படியாக வேண்டுகிறோம். ஆமேன். ஆண்டவரும் நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக திருச்சபை நமக்கு தந்திருக்கிற கருப்பொருள், ஒரே கடவுளும் ஒரே ஞானஸ்தானமும். ஒரே கடவுளும் ஒரே ஞானஸ்தானமும். ஞானஸ்தானம் திருச்சபை என்ற ஐக்கியத்திலே நாம் இணைவதற்கான ஒரு நுழைவு வாயிலாக இருக்கிறது. ஞானஸ்தானம் நிறைவேற்றப்படுகின்ற முறைகளின் அடிப்படையிலே பல நேரங்களிலே திருச்சபை மக்களுக்குள்ளாக திருப்தியற்ற நிலை காணப்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிற நிலையும் காணப்படுகிறது. நாம் அறிக்கை செய்த நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே, ஒவ்வொரு ஆராதனையும் நாம் அறிக்கை செய்கிற நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே நாம் சொல்கின்ற அறிக்கை என்னவென்று சொன்னால், பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லுகின்றோம். ஆகிலும் அதனுடைய பொருளை உணராதபடியினாலே பல நேரங்களிலே வாழ்வின் சோதனைகளிலே நாம் சிக்குகிற போது, நாம் பெற்றிருக்கிற ஞானஸ்தானம் சரிதானா என்ற குழப்பங்கள் நமக்குள்ளாக வருகிற போது இன்னொரு ஞானஸ்தானமும் பெற்றுக்கொள்கிற நிலை காணப்படுகிறது. திருப்தியற்ற ஒரு மனநிலை எது நிமித்தமாக என்று சொன்னால், சத்தியத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாதபடியினாலே இவைகள் ஏற்படுகிறது. ஒருவேளை குழந்தை பருவத்தில் பெற்ற ஞானஸ்தானம் என்பதனாலே மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்ட இடம் பெற்றுக்கொண்ட முறைமைகள் என்கிற அடிப்படையிலும் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட ஞானஸ்தானத்தை எடுக்கும்படியாக வலியுறுத்துகிற சபைகள் உண்டு. அமீதமாக ஞானஸ்தானம் பெறுகிறவர்களும் உண்டு. குறிப்பாக வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால், பிரச்சனைகள் வியாதிகள் வந்துவிட்டது என்று சொன்னால், நீங்கள் எடுத்த ஞானஸ்தானம் சரியில்லை, இன்னொரு ஞானஸ்தானம் எடுங்கள் என்று சொல்கின்ற போதனைகளுக்கு நாம் இடம் அளித்து, நாம் வேதத்தின் வசனத்தை புரியாதபடினாலும் நாம் சொல்லுகிற விசுவாச வார்த்தைக்கு விசுவாச அறிக்கைக்கு மாறான காரியங்களை நாம் செய்ய முற்பட்டு விடுகிற நிலை நமக்குள்ளாக உண்டு. ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகின்ற முறைகள், மூன்று முக்கியமான முறைகளிலே ஞானஸ்தானமானது கொடுக்கப்படுகிறது. ஒன்று, தெளித்தல் என்று சொல்கின்ற முறையிலே ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. தண்ணீரை சிறுவர் மீதோ அல்லது பெரியவர்கள் மீதோ தெளித்து கொடுக்கின்ற ஞானஸ்தானம் உண்டு. திரள் கூட்டமாக மனம் திரும்புகிற போது ஒவ்வொருவராக அவர்களை தண்ணீரை மூழ்க வைத்து ஞானஸ்தானம் கொடுப்பது என்பது சிரமமான காரியமாக இருக்கிறபடினாலே, தண்ணீரை அவர்கள் மீது தெளித்து ஞானஸ்தானம் கொடுப்பது பெரியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற முறைகளிலே பின்பற்றப்படுகிறது. இரண்டாவதாக, தண்ணீரை தலையின் மீது ஊற்றி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்ற முறை என்பது உண்டு. தெளித்தல் முறை, இரண்டாவதாக ஊற்றுதல், மூன்றாவதாக மூழ்க வைத்து, தண்ணீரிலே மூழ்க வைத்து ஞானஸ்தானம் கொடுக்கின்ற முறையும் உண்டு. எது சரியானது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மூன்று முறைகளும் வேதத்தினுடைய சத்தியத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கிறது. இதுதான் சரி, இதுதான் தவறு என்று சொல்லி நாம் சொல்லிவிட முடியாது. தெளித்தல் என்று சொல்லுகிற முறை எதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது? அது சுத்திகரிப்பிற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தீட்டுப்பட்டவர்கள் ஆசாரியனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டு சுத்திகரிக்கிற ஜலம் அவர்கள் மீது, தண்ணீர் அவர்கள் மீது தெளிக்கப்படும். அது நிமித்தமாக அவர்களுடைய தீட்டு நீங்கி அவர்கள் சுத்தமாக்கப்பட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டு அவர்கள் மக்களோடு கூட இணைந்து வாழ்வதற்கும் வழிபாட்டு இடத்திலே வந்து வழிபாடு செய்வதற்குமான அனுமதியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஒழுங்கு முறையாக இருக்கிறது. சுத்திகரிப்பதற்கான அடையாளமாக தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. முழுவதும் கழுவி என்பதிலே மாத்திரமல்ல, சுத்தமான ஜலம் அவர்கள் மீது தெளிக்கப்படுவதன் மூலமாக அவர்கள் சுத்திகரிக்கப்படுகின்றார்கள். இதே விதமாக தெளித்தல் என்பது இன்னொரு அடையாளமாகவும் வேதத்திலே சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கான அடையாளமாகவும் இந்த தெளித்தல் என்பது சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 36:25 ஆண்டவர் தீர்க்கரின் மூலமாக உரைக்கிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். எசேக்கியேல் 36:25, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகின்றார். தெளித்தல் என்பதும் சுத்திகரிப்பின் அடையாளமாக, இந்த சுத்திகரிப்பிற்கு பின்பாக ஆவியானவருடைய ஆளுகையை நாம் பெற்றுக்கொள்கிற அனுபவத்திற்கான ஒரு அடையாளமாக எசேக்கியேலின் மூலமாக ஆண்டவர் இங்கே அதை உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சொல்லப்படுகிற ஊற்றுதல் முறையும் தூய ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்கிற அல்லது அவருடைய ஆளுகைக்கு உட்படுகிற ஒரு அனுபவமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருடைய பணிக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் மீது அபிஷேக தைலம் ஊற்றப்படும். இந்த அபிஷேக தைலத்தின் நறுமணம்
அவர்களுடைய சரீரத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொள்ளும், அதை நிரப்பும். இதற்கு ஒப்பான ஒரு அடையாளமாக தூய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுதல் என்பதும் அங்கே சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. யோவேல் 2 28 வசனம், யோவேல் 2 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகின்றார். என் ஆவியை ஊற்றுவேன். இந்த ஊற்றுதல் என்பது என்ன அடையாளமாக இருக்கிறது? தூய ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாம் உட்படுகின்றோம். நம்முடைய சொந்த சிந்தைகளை நாம் விட்டுவிட்டு அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக, அவருடைய அபிஷேகத்திற்குள்ளாக வருகிறோம். நாம் இனிமேல் பிழைத்திருப்பது நமக்காக அல்ல, நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பிரித்து எடுத்த ஆண்டவருக்கென்று வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆசாரியனும் தீர்க்கனும் அரசனும் எவ்விதமாக கர்த்தருடைய பணிக்கென்று பிரித்து வைக்கப்பட்டு அவர்கள் அபிஷேகம் செய்யப்படுகிறார்களோ, அதற்கு ஒப்பான ஒரு செயலாக ஞானஸ்நானத்திலும் தண்ணீரை ஊற்றுதல் என்பது, நீங்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறீர்கள், ஆண்டவருக்கென்று நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்து உங்களை கட்டுப்படுத்துவதற்கு, உங்களை ஆளுகை செய்வதற்கு நீங்கள் இடமளித்து வாழ வேண்டும் என்ற இந்த உண்மையை கற்றுக் கொடுக்கின்ற அடையாளமாக ஞானஸ்நானத்திலே தண்ணீரானது ஊற்றப்படுகிறதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். 3வதாக மூழ்கவைக்கின்ற முறை, இவைகளையும் ரோமர் 6 நாம் பார்க்கிற போது இது கிறிஸ்துவனுடைய சாயலிலே இணைக்கப்படுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் இணைக்கப்படுகின்றோம். ஞானஸ்நானத்திலே தண்ணீரிலே மூழ்க வைக்கப்படுவது மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கான அடையாளமாகவும், அதிலிருந்து மீண்டும் எழுவது என்பது கிறிஸ்துவை பிதாவாகிய கடவுள் உயிரோடு கூட எழுப்பினதை போல நம்மையும் பாவத்தில் இருந்து விடுவித்து தம்முடைய வல்லமையினாலே உயிரோடு கூட எழுப்புகிறார் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த அடையாளம் இதுதான் சரி என்பதல்ல, மூன்றிலும் ஆவிக்குரிய அர்த்தம் என்பது அடங்கி இருக்கிறது. இவைகளை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இன்னொரு ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்ற சோதனைகளுக்கு நாம் நிச்சயமாக இடம் கொடுக்க மாட்டோம். ஞானஸ்தானத்தினுடைய முறைகளோ கொடுக்கப்படுகிற இடங்களோ முக்கியமல்ல. சில நேரங்களிலே இஸ்ரவேல் தேசத்திற்கு பயணப்பட்டு செல்கிறவர்கள் யோர்தான் ஆற்றை பார்க்கிற போது, இதுதான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற இடம், நீங்களும் இங்கே ஞானஸ்தானம் பெறலாம் என்று சொல்கிற போது தங்களை ஞானஸ்தானத்தினுடைய பொருளை உணராமல், ஏசாமி ஞானஸ்தானம் எடுத்த இடத்துல நாமளும் ஞானஸ்தானம் எடுத்தா ரொம்ப பரிசுத்தமாகலாம், பரலோகத்திற்கு போய்விடலாம் என்று சொல்கின்ற உணர்ச்சிகளுக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் அங்கிருந்து யோர்தானின் தண்ணீர் என்று பாட்டில கொண்டு வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது, இது யோர்தான் தண்ணி, இதெல்லாம் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிற நிலையும் உண்டு. யோர்தான் தண்ணீரோ இந்திய தேசத்தின் தண்ணீரோ அது முக்கியமல்ல. ஞானஸ்தானம் என்பது நாம் நமக்கு சொந்தமானவர்களாக அல்ல, கிறிஸ்துவுக்கு சொந்தமாக நம்மை ஒப்புக் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். நாம் ஞானஸ்தானத்திற்கு உண்மையாக உட்படுகிற போது, நம்முடைய பிள்ளைகளை உட்படுத்துகிற போது, தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நம்மை வழிநடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் வேதத்தின் அடிப்படையிலே ஞானஸ்தானத்தினுடைய அடையாளமாக 3 காரியங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எதற்காக ஞானஸ்தானம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட நாம் இதை தொடர்ந்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது எதற்காக அல்லது யாருக்காக கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது? நாங்கள் மனம் திரும்பி விட்டோம் என்று சொல்லுகின்ற அறிக்கை செய்கிறவர்களுக்கு ஞானஸ்தானமானது கொடுக்கப்படுகிறது. மனம் திரும்புதலுக்கான அறிக்கையாக இந்த ஞானஸ்தானமானது அமைந்திருக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியாகிய லூக்கா 3 யோவான் ஸ்நானகன் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக வருகிறார். அவராலே பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை கொடுக்க முடியாது. ஆகவே சொல்கிறார், எனக்கு பின்னால் வருகிறவர் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கின்றார். இப்போது நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக வந்திருக்கிற இந்த ஞானஸ்தானத்தை பெறுவதற்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கண்களை கொடுங்கள் என்ற அழைப்பை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஞானஸ்தானம் என்பது நான் மனமாற்றம் அடைந்திருக்கிறேன் என்பதை பகிரங்கப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. ஆகவே ஞானஸ்தானம் பெறும்படியாக யோவான் ஸ்நானகத்தில் வந்த 3 கூட்டத்தார் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கிறார்கள். மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன? கொடிய பாவங்களிலிருந்து விலகுவது மாத்திரமல்ல, அனுதின வாழ்வின் கடமைகளிலே ஆண்டவருக்கு பிரியமாக செயல்படுவது மன திரும்புதலுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆகவே சாதாரணமான மக்கள் அவரிடத்தில் வந்து கேட்டபோது சொல்லுகின்றார், 2 வைத்திருக்கிறவர்கள், இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். உங்களிடத்திலே உணவு அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். யாருக்கு 2 இருக்கும்? ரொம்ப பாவப்பட்ட மக்கள் தான் 2 வச்சிருப்பாங்க, ஒன்று மாற்றி உள்ள போடுறவங்க. அவர்களுக்கு மன திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. இந்த மன திரும்புதலின் வெளிப்பாடு என்ன? தேவை உள்ளவர்களுக்கு என்னுடைய தேவைகளையும் பொருட்படுத்தாமல் நான் கொடுக்க வேண்டும்.
பிறன் மீது அக்கறையும் கரிசனையும் கொள்ளுகின்ற வாழ்வு மனம் திரும்புதலின் வாழ்வினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் பரலோகத்திற்கு சென்று விடுவேன் என்கிற நிலை மாத்திரமல்ல, நமக்கு அருகில் இருக்கிறவர்களையும் கவனித்து தேவையோடு கூட இருக்கிறவர்களுக்கு நம்மிடத்தில் உள்ளதை பகிர்ந்து அளிப்பது உண்மையான மனமாற்றத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஞானஸ்தானம் பெறுபடியாக தன்னிடத்தில் வந்தவர்களுக்கு யோவான் சொன்ன காரியம், உங்களிடத்தில் இருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் ஆயக்காரரும் போர் சேவகரும் ஞானஸ்தானம் பெறுபடியாக வந்து அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புவதற்கான அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்டபோது சொல்லுகிற காரியம், நியமிக்கப்பட்டிருக்கிற வரிக்கு மேல ஒன்னும் நீங்க வாங்க வேண்டாம். போர் சேகராகிய நீங்கள் மற்றவர்களுக்கு இடுக்கண் செய்து அதன் மூலமாக உங்களுடைய சம்பாத்தியத்தை பொறுக்கிக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு இருக்கிற சம்பளமே போதும் என்று வாழுங்கள் என்று தன்னுடைய பணியிலே கவனமாக வாழும்படியான ஆலோசனை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கான அடையாளமாக இருக்கிறது. சில வகையாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பிறர் மீது நாம் கொள்ளுகின்ற அக்கறையும் கரிசனையும் நம்முடைய பொறுப்புகளிலே உண்மையோடு கூட வாழ்கிற நிலையும் மனமாற்றத்திற்கான அடையாளமாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் கூட பேதுருத்தனுடைய பிரசங்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அறிவித்து ஞானஸ்தான பெருமடியாக மக்களை அழைக்கின்றார். அப்போது ஞானஸ்தானத்திற்கென்று அவர் கொடுத்த அழைப்பிலே மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அப்போ சில இரண்டாம் அதிகாரம் 38 வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அப்போ சில 2:38 மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாவ மன்னிப்பிற்கான ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக் கொள்வீர் என்று சொல்லி பேதுருவும் இங்கே அழைக்கிறதை பார்க்கின்றோம். யாரெல்லாம் இந்த மனம் திரும்புதலுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே இடமளித்தார்களோ அவர்கள் ஞானஸ்தான பேர்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இந்த மனம் திரும்பின அனுபவம் நமக்குள்ளாக இருக்கிறதா? ஒருவேளை சின்ன பிள்ளைகளை நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அப்போ இங்க நான் எங்களுடைய பாவத்தை உணர்வதற்கான வாய்ப்பு என்று கேட்கலாம். ஆகவேதான் நம்முடைய திருச்சபையிலே தென்னிதை திருச்சபை மற்றும் சில பிரதான திருச்சபைகளிலே பின்பற்றப்படுகிற முறை என்ன? சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது பெற்றோர் அவர்களை ஞானஸ்தானத்திற்குட்படுத்தி சபை என்று சொல்கிற ஐக்கியத்தில் சேர்க்கிறார்கள். தங்களுக்காக உத்தரவு சொல்ல வருகிற காலங்கள் வருகிற போது தாங்களாகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து அதன் அடிப்படையிலே அவர்கள் சபையினுடைய முழு அங்கமாக இணைக்கப்படுகிறார்கள். சபையின் அங்கமாக இணைக்கப்படுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்பது அவசியமாக இருக்கிறது. பாவமான வாழ்வை வெறுத்து தள்ளுவது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தின் கிரியைகளை நடப்பிப்பது மனம் திரும்புதலுடைய ஒரு முழுமையான வாழ்க்கையாக இருக்கிறது. மனம் திரும்புதலின் நிச்சயம் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் ஒருவேளை ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் அது பயனற்ற ஒன்றாக அமைந்து விடுகிறது. இங்கே மனம் திரும்புதல் ஞானஸ்தானத்திற்கான ஒரு பகிரங்கப்படுத்தப்பட்ட அறிக்கையாக இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்ற அறிக்கை சிறு வயதிலோ அல்லது பெரியவர்களாகவோ நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மனம் திரும்புதல் என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டிய அனுபவத்தினுடைய ஒரு துவக்கமாக ஞானஸ்தானம் என்பது அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக ஞானஸ்தானத்தினுடைய அடையாளம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், கிறிஸ்துவின் சாயலிலே நாம் ஐக்கியப்படுகின்றோம். கிறிஸ்துவின் சாயலின் ஐக்கியமாக இந்த ஞானஸ்தானமானது அமைந்திருக்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6:4-5 வசனத்திலே பவுலடியார் இதை விளக்குகிறதை நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம் யாராவது ஒருத்தர். ரோமர் 6:4-5 வசனம். அவருடைய மரணத்தின் சாயலிலும் உயிர் தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகின்ற ஒரு அனுபவமாக அடையாளமாக இருக்கிறது. ரட்சிப்பின் வாழ்வினுடைய ஒரு பகுதி மனம் திரும்புதல். நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்கிற போது, ஆண்டவரை விசுவாசிக்கிற போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். இவ்விதமாக ஏற்றுக்கொண்ட தேவன் நமக்கு தருகிற கிருபை என்ன? நாம் அவரிலும்
அவர் நம்மிலும் வாழும்படியான ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்தி தருகிறார். இதற்கான ஒரு அடையாளமாக ஞானஸ்தானம் என்பது அமைந்திருக்கிறது. தண்ணீரிலே மூழ்க வைக்கப்படுதல் மரித்து அடக்கம் செய்யப்படுகிற நிலையாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், மரித்த அவர் அடக்கம் செய்யப்பட்டார். மரித்த இயேசு மரித்தவராக அல்ல, அவர் மீண்டுமாக பிதாவாகிய கடவுளுடைய வல்லமையினாலே எழுப்பப்பட்டார். இதே போல இயேசுவோடு கூட நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொன்னால் அவரோடு கூட நாம் உயிரோடு கூட எழும்பத்தக்கதாக பிதாவாகிய கடவுள் நம்மையும் எழுப்புகிற தேவனாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து எவ்விதமாக மரணத்தின் வலிமையை மேற்கொண்டாரோ அதே போல நாமும் அவருடைய ஐக்கியத்திலே இணைந்திருப்பதன் மூலமாக மரணத்தை உண்டாக்குகிற பாவத்தின் வலிமையை மேற்கொள்ளத்தக்கதான ஆற்றலை இந்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். சொந்த பலத்திலே அல்ல, ஆண்டவர் தருகிற, திரியேக தேவன் தருகிற இந்த பலத்தின் மூலமாக நாம் அவருடைய ஐக்கியத்திலே நிலைத்திருந்து பாவத்தை மரணத்தை மேற்கொள்ளத்தக்கதான ஆற்றலை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை இது நமக்கு அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே ஞானஸ்தானம் என்பது மனம் திரும்புதலுக்கான அறிக்கையாக மாத்திரமல்ல, ஐக்கியத்திற்கான ஒரு அடையாளமாகவும் அது அமைந்திருக்கிறது. இந்த ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவிலே நாம் இருக்கிற ஐக்கியம் என்பது அவருடைய சிலுவையின் பாடுகள், மரணம், மகிமையான உயிர்த்தெழுதலினுடைய ஐக்கியமாக இருக்கிறது என்பதை இந்த ஞானஸ்தானமானது ஒரு அடையாள செயலின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற நாம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுத்தப்பட்டிருக்கின்றோம், கிறிஸ்துவுடைய சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த உணர்வோடு கூட வாழும்படியான ஒரு வெளிப்படையான செயலாக ஞானஸ்தானம் என்பது கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. மூன்றாவதாக ஞானஸ்தானத்துடைய மிக முக்கியமான பொருளாக 1 பேதுரு 3 அதிகாரத்திலே பேதுரு சொல்லுகிற காரியம், ஞானஸ்தானமானது நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கையாக இருக்கிறது. 1 பேதுரு 3 அதிகாரத்தினுடைய 21வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. 1 பேதுரு 3:21, அதற்கு ஒப்படையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறதாக இருக்கிறது. ஞானஸ்தானம் என்பது மாம்ச அழுக்கை நீக்குகிற சடங்காக அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சுத்தமான ஜலம் தெளிக்கப்படுகிற போது சரீரத்தின் தீட்டு நீங்கி அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு மக்களோடு கூட இணைந்து வாழ்வதற்கான கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய தீட்டுகள் அங்கே கழிக்கப்பட்டு தீட்டுகள் சுத்திகரிக்கப்பட்டு தேவ கிருபையை பெற்றவர்களாக சபையோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கபடியான கிருபைகளை பெறுகிறார்கள். அது மாம்ச அழுக்கை நீக்குகிற செயலாக இருக்கிறது. ஆனால் இந்த ஞானஸ்தானமோ அது கிறிஸ்துவை பற்றுகிற நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஞானஸ்தானம் வெறும் அடையாளமாக மாத்திரமல்ல, ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. பல நேரங்களிலே இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள் தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு உள்ளாக வருவது உண்டு. ஞானஸ்தானம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்து விட்டது, நாம் பரலோகத்திற்கு சென்று விடுவோம் என்று சொல்லுகிற எண்ணம். பரலோகத்திற்கு செல்வதற்கு ஞானஸ்தானம் ஒரு வழியாக அல்ல, ஞானஸ்தானத்தினுடைய உடன்படிக்கையே அதற்கான வழியாக இருக்கிறது. ஆகவேதான் பல நேரங்களிலே நாம் சோதிக்கப்படுகிற நேரங்களிலே இந்த உண்மையை உணராமல் இன்னொரு ஞானஸ்தானத்திற்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். காரணம் என்ன? இந்த ஞானஸ்தானம் பெற்றால்தான், மூலிகை ஞானஸ்தானம் பெற்றால்தான் உங்களுடைய ரட்சிப்பு பூரணமாகிறது, நீங்கள் பரலோகத்திலே செல்ல முடியும் என்று சொல்கிற இவ்விதமான வஞ்சகமான வார்த்தைகளிலே நாம் இடறி விடுகின்றோம். ஞானஸ்தானம் பரலோகத்திற்கான ஒரு திறவுகோலாக அல்ல. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அனைவரும் பரலோகத்திற்கு சென்றுவிட முடியாது என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. நாம் வாசிக்க கேட்ட நிருப வாக்கிய பகுதியுடைய அடுத்த பகுதி 1:4 இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் பெரியவர்களும் சிறியவர்களும் ஒரே மேகத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்கள் திருவருந்திலே நாம் பங்கு பெறுகிறதை போல ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவிலே அவர்கள் தங்களுடைய தாகத்தை வனாந்தரத்திலே தீர்த்து கொண்டார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிற காரியம் 1 கொரிந்தியர் 10:5 சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்கள், ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவிலே தங்கள் தாகத்தை அவர்கள் தீர்த்து கொண்டார்கள். கண்மலையை திறந்து அவர்களுக்கு தாகம் தீர்க்கும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர்கள் எல்லாரும் வாக்கு பண்ணப்பட்ட இந்த இடத்தை அடைந்தார்களா? நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் அநேக சோதனைகள் அவருடைய ஞானஸ்தானத்திற்கு பின்பாக வாழ்க்கையில் வந்தபோது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் தங்கள் சொந்த இச்சையின்படியாக வாழ்ந்தபடினாலே வாக்கு பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவர்களாலே சுதந்திரிக்க இயலவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரோடு கூட செய்து கொள்ளுகின்ற உடன்படிக்கைகளை நாம் உண்மையாக இருக்கின்ற போது மாத்திரம்தான் இந்த ஞானஸ்தானத்தினுடைய
முழுமையான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஞானஸ்தானம் அடையாள செயலாக மாத்திரமல்ல, அது ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. என்ன உடன்படிக்கை? கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நாம் இணைக்கப்பட்ட பின்பாக நம்முடைய விருப்பத்தின்படியாக நாம் வாழ முடியாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அங்கமாக இணைக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் ஒரு முறைமையாக ஒழுங்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபையிலே பார்த்தோம் என்று சொன்னால், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சபையிலே அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அதோடு அவருடைய வாழ்க்கை என்பது, விசுவாச வாழ்வு என்பது முற்று பெற்று விடவில்லை. அனுதின வாழ்க்கையிலே அநேக பாடுகளை அவர்கள் சந்தித்தார்கள். இந்த பாடுகளிலே உண்மையாக வாழ்ந்தபோது அவர்கள் வெற்றியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இதே ஒன்று குறைந்த 10 அதிகாரத்திலும் பவுலியார் எச்சரிக்கையாக சொல்லுகிற காரியம் 13 பார்க்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். ஞானஸ்தானம் பெற்ற பிறகும் இயேசுவோடு கூட நான் மரித்தேன், பாவத்திற்கு மரித்தேன், அவரோடு கூட நான் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறேன் தேவ வல்லமையினால் என்று சொன்ன போதிலும் கூட வாழ்வின் எல்லை மட்டுமாக பாவத்தின் போராட்டம் என்பது நமக்கு உண்டு. இந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய தீர்மானங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன தீர்மானங்கள்? நான் எப்போது இயேசுவோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறேனோ அப்போது என்னுடைய முழு சரீரமும் ஆண்டவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய சரீரத்தாலே நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஆண்டவருக்கு உகந்த செயலை நான் செய்ய வேண்டும் என்ற உறுதியை நம்முடைய வாழ்க்கையில கொள்ளுகிற போது ஞானஸ்தானத்தினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். ரோமர் 6 அதிகாரத்திலே பவுலுடையார் இதை சுட்டி காட்டுகின்றார். கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் ஐக்கியமாக இருக்கிறபடினாலே நம்முடைய அவயவங்களை இதற்கு முன்பாக அநீதியின் அவயவமாக நாம் ஒப்புக் கொடுத்திருந்தோம். ஞானஸ்தானத்திற்கு முன்பாக நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்புகிறதை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டோமோ அதற்கு பின்பாக அமிதமாக செய்யக்கூடிய அனுமதி நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய சரீரம் அது நீதியின் சரீரமாக கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட சரீரத்தின் அவயவமாக நாம் இணைக்கப்பட்ட பின்பு நம்முடைய விருப்பத்தின்படியாக செயல்பட முடியாது. சரீரத்தை இயக்குவதற்கு தலை என்கிறது இருக்கிறது. அது கொடுக்கிற கட்டளையின்படி சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களும் இயங்க வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற எல்லா கட்டளையும் ஒவ்வொரு அவயவத்திற்கும் தலையானது கொடுக்கிறது. அதுபோல கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நாம் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் தலையாகிய கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் ஞானஸ்தானத்திலே ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இதுவரை என்னுடைய அவயவத்தை நான் என்னுடைய சரீர இச்சையை நிறைவேற்றும்படியான ஒரு ஆயுதமாக நான் பயன்படுத்தி வந்தேன். எப்போது இது கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாற்றப்பட்டிருக்கிறதோ என் விருப்பத்தின்படியாக அதை நான் செயல்படுத்த முடியாது. அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தைகளின் செயல்பாடும் அவரை போல இருக்கும். அவர் ஒளியில் இருக்கிறதை போல நாமும் ஒளிகளில் நடந்தோம் என்று சொன்னால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொண்டவராக இருப்போம். அவரிலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறவில்லை என்று சொன்னால் நாம் பொய்யர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. அவரோடு கூட ஐக்கியம் கொள்கிற வாழ்வு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக மாத்திரமல்ல உடன்படிக்கையின் வாழ்வாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் அது கர்த்தருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. இந்த அவயவங்களினாலே முன்பு வாழ்ந்ததைப் போல நாம் வாழ்ந்து விடாதபடிக்கு நம்முடைய ஒவ்வொரு அவயவமும் செய்கின்ற செயல்களிலே ஆண்டவர் பிரியப்பட வேண்டும், ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இந்த நல் மனசாட்சியை நாம் புதுப்பித்துக் கொண்டே வாழுகிற போதுதான் ஞானஸ்தானத்தினுடைய முழு பொருளையும் நாம் நிறைவேற்றவர்களாக வாழ்வோம். அதன் வழியாக ஆண்டவர் தருகிற ஆவிக்குரிய திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஞானஸ்தானம் பெற்றும் ஆவிக்குரிய வாழ்விலே திருப்தி இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன? அதனுடைய பொருளை உணராமல் நம்முடைய மனசாட்சியை கடினமாக்கி கொண்டு நம் விருப்பம் போல வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்வதனாலே ஞானஸ்தானத்துடைய பொருளையும் உணர முடியவில்லை. ஞானஸ்தானத்திலே ஆண்டவர் தருகிற ஆவிக்குரிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரோடு கூட நாம் ஐக்கிய கொள்கிற போது குமாரனாகிய கிறிஸ்துவை பலப்படுத்துகிற பிதாவாகிய கடவுள் நம்மையும் பலப்படுத்துகின்றார். மரித்த அவர் பிதாவின் வலிமையினாலே உயிரோடு கூட எழுப்பப்பட்டதைப் போல நாம் அவரை சார்ந்து அவருடைய உத்தாசையை நாடி அவருக்கு நாம் கீழ்ப்பிடிந்து வாழ்கிற போது இதே பலனை அவர் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை நம்மிலே நாம் பலவீனர்கள்தான். பாவத்தோடு உள்ள போராட்டத்தை வெற்றி கொள்வதற்கு நாம் பலவீனராகத்தான் இருக்கிறோம். ஆனாலும் உண்மையான விசுவாசத்தோடு முழுமையான அர்ப்பணத்தோடு நம் சரீரத்தை அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவரே என்னுடைய கரங்களையும் என் சிந்தைகளையும் என் கண்களையும் என் கால்களையும் உமக்கென்று நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். இதுவரை என் விருப்பம் போல நான் பயன்படுத்தினேன், ஆனால் இது உம்முடைய அவயவமாக இருக்கிறபடினாலே நீர் இதை பயன்படுத்தும் என்று சொல்லுகிற போது
எப்படி சரீரத்தின் பலவீனங்களிலே நமக்கு ஆற்றலை தந்து நம்மை ஆண்டவர் சுகப்படுத்துகிறாரோ, அதே போல பாவ வாழ்வோடு உள்ள போராட்டங்களிலே ஆவிக்குரிய பலவீனங்களிலே ஆண்டவர் நமக்கு வல்லமையை தந்து நம்மை ரட்சிக்கிற முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஞானஸ்தானத்தினுடைய மூன்று முக்கியமான பொருளாக வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம், அது மனம் திரும்புதலுக்கான அறிக்கையாக இருக்கிறது, கிறிஸ்துவின் சாயலிலே ஐக்கியப்படுகிற ஐக்கியத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது, நிறைவாக நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. எந்த விதத்திலே எந்த வயதிலே நாம் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் இதுவே நம்முடைய ஞானஸ்தானத்திற்கான அடையாளமாக இருக்கிறது. ஒருவேளை முங்கி எந்திரிச்சாதான் நான் கிறிஸ்துவின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது அல்ல, தெளித்து ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் அல்லது ஊற்றுதல் முறையின் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் ஞானஸ்தானத்தினுடைய நோக்கம் அதனுடைய பொருள் கிறிஸ்துவிலே ஐக்கியம் கொள்கிறதாக இருக்கிறது. ஆகவே அவரிலே ஐக்கியம் கொண்டிருக்கிற நாம் நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொண்டவர்களாக நாள்தோறும் நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்வோம். ஞானஸ்தானத்தினுடைய பொருளை உணர்ந்து நான் அவருக்கு சொந்தமானவன் என்ற உணர்வோடு கூட நான் வாழ்கிற போது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, என்னை கனப்படுகிறவர்களை நான் கனப்படுவேன். ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் கர்த்தர் கனப்படுத்தப்பட வேண்டும் என்ற உணர்வுகளை நாம் தீர்மானம் எடுக்கிற போது நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ செய்வதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே தொடர்ந்து உணர்ந்து கொண்டு நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ நம்முடைய முழு சரீரத்தையும் ஆண்டவருக்கென்று ஜீவ பலியாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமீன்.